தூத்துக்குடி ஸ்மார்ட் சிட்டி திட்டப்பணிகளை விரைந்து முடிக்க வலியுறுத்தி தூத்துக்குடி மாநகராட்சி அலுவலகம் முற்றுகை தூத்துக்குடி மாநகராட்சியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டப்பணிகள் நடைபெற்று வருகின்றன இதற்காக சாலைகள் தோண்டப்பட்டு புதிதாக சிமெண்ட் தளங்கள் அமைக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் ஸ்மார்ட் சிட்டி பணிகளால் சாலைகள் குண்டும் குழியுமாக தோண்டப்பட்டு கிடப்பதாகவும் பணிகளை விரைந்து முடிக்க வலியுறுத்தியும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் தூத்துக்குடி மாநகராட்சி அலுவலகத்தை கட்சி தொண்டர்கள் முற்றுகையிட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது மேலும் இதுகுறித்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக அமைப்பு செயலாளர் ஹென்ரி தாமஸ் செய்தியாளர்களிடம் கூறுகையில் தூத்துக்குடி மாநகராட்சியின் பல்வேறு பகுதிகளிலும் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் என்ற பெயரில் சாலைகள் தோண்டப்பட்டு குண்டும் குடியுமாக போடப்பட்டுள்ளதால் தூத்துக்குடியில் மூன்று பிரதான சாலைகளும் தோண்டப்பட்டு போக்குவரத்திற்கு ஏற்ற நிலையில் இல்லாததால் பல இடங்களில் விபத்துகளும் ஏற்படுவதாகவும் மேலும் சாலைகள் தோண்டப்படுவதால் தண்ணீர் இணைப்பு குழாய்கள் பல இடங்களில் உடைக்கப்பட்டு குடிநீர் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மாநகராட்சியின் தாழ்வான பகுதிகளை கண்டறிந்து அங்கு மழைக்காலத்தில் தண்ணீர் தேங்காமல் இருப்பதற்கு நிரந்தர தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்ட நிதியை முறையாக செலவு செய்து வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்றும் நகராட்சியில் முழுவதிலும் சாலைப் பணிகள் விரைவாக முடிக்கப்பட்டு சீரமைக்கப்பட வேண்டும் எனவும் அம்மா முன்னேற்றக் கழக செயலாளர் ஹென்ரி தாமஸ் தெரிவித்துள்ளார்